அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது. இது வந்து மூணு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்மனே அமைதியாகவே இருந்துச்சு. குருவினா கூப்பிட்டுக்கிட்டே இருந்து கத்திக்கிட்டே இருந்து அந்த சவுண்டு கேட்டதானே ரொம்ப இனிமையாக இருக்கும். அதனால் அந்த குருவியை கொண்டு போய் மாற்றிட்டு ஜோடியாக ஜோடியாக தான் இருக்கணும். ஒன்றா ரெண்டு குருவி வச்சுக்கலாம், இல்லைன்னா நாலு குருவி வச்சுக்கலாம் நாங்கள். அதனால் ஒரு குருவி எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். ஏற்கனவே அந்த கம்மனே அமைதியாகவே இருந்துட்டு இருந்த குருவி விட்டுட்டு அதுக்கு பதிலாக ஜோடியை வாங்கிட்டு வந்துடலாம் பிளான் பண்ணி போனோம். இந்த பச்சை கலர் இருக்குது பாருங்க, அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ப்ளூ கலந்த பச்சை இருக்கும் அந்த, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூவும் பச்சையும் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும், அது ரொம்ப பிடிச்சி முதல்ல அந்த கிளி தான் வந்து செலக்ட் பண்ணி அதை தான் நாங்கள் வாங்கினோம். இந்த ஒயிட்டு தலையில் வந்து ஒயிட்டாக இருக்குல்லங்க, அது வேண்டாம். பிடிக்கும் எங்கே பின்னூசி கல்ட்டு விடு, பின்னூசி கல்ட்டு பிடிச்சோம். இந்த ஒயிட்டு கீழே பச்சை பச்சை தானே கீழே இருக்க அது வரந்துச்சு அந்த பக்கம் போச்சு இல்லம்மா. இல்லை அது இந்த கழுத்து பக்கத்தில் மட்டும் ப்ளூ இருக்கும், ஃபுல்லாக ஒயிட் இருக்குது. இந்த இது இந்த இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட், அதில் வந்து இந்த இடம் திருப்பி காட்டுறேன், கழுத்து பக்கம் மட்டும் ப்ளூ கலராக இருக்கும். இப்போ அது அதுக்கு ஜோடி சேர்ந்துக்க வேண்டியதான். இப்போ நாலு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கூண்டு இருக்குது, அது ரெண்டு மூணு மாதம் போய் அதில் விட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால சரி இப்போதைக்கு சின்னதாகவே இருக்கட்டும். இதில் குட்டியாக இருக்குது, அது அங்கேயும் பறக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். பெரிய கூண்டு இவ்வளோ பெருசு இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே விடுற வரைக்கும் இதுலேயே இருக்கட்டும். இதில் இந்த ஒன்றே ஒன்று தாங்க ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், இது அதுதான் கொஞ்சம் அப்படியே சொன்ன வச்சும் கேட்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக இதில் போய் கரெக்டாக உட்காந்துக்கும், நம்ம குச்சி கொண்டு விட்டோம்னால அது கரெக்டாக கவி பிடிச்சிட்டு மேலே வந்து உட்காந்துக்கும். கூப்பிட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது இது ஒன்று தான், நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குது. இந்த ஒரு பேட்ஸ்னுடைய சவுண்டே வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த யாரெல்லாம் நம்மளை கூப்பிட்றாங்களா இல்லை அவங்களே பேசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் இப்போ நாலு இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த குருவி பிடிச்சிருக்குதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.